important problem. We have given the first, fifth question with the combination coefficient. This is the ஏற்கனவே tablet card ரொம்ப ஈஸி அப்படிங்கறனால இது ஏற்கனவே போட்டு வச்சிட்டோம். இன்னை எல்லாம் போட்டு மைனஸ் பண்ணி ரிப்போர்ட்டுக்கு கண்டிப்பா வீடியோ டைம் வந்து அதிகமாகும். இது வந்து ஜஸ்ட் சிம்பிள் கால்குலேஷன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் n எவ்வளவு இருக்கு? இங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு இல்லையா? x பார் அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்ன? சிக்மா x பை n. So, sigma x என்ன? 310 by n வந்து 10. So, here you are getting 31. அடுத்தது வந்து sigma y. Sigma y அப்படிங்கிறப்ப 340. So, sigma y by n equal to 340 by 10. So, this is equal to 34. So, இப்ப correlation coefficient கண்டுபிடிக்கிறோம். ஒப்பீட்டு காணுதல். இதுக்கு இப்போ இது வந்து ஹோல் நம்பர் இல்லை சார், இது வந்து டிவைட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் ஏ யூ ஆர் கெட்டிங் ஹோல் நம்பர். ஸோ முழு எண்ணாக கிடைக்கிறது, டெசிமல் நம்பர் பாயிண்ட் வச்சு இல்லாமல் முழு எண்ணாக கிடைக்கிறது. இங்கே தான் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதாவது இதை ஆட் பண்ணி வந்து இதை வகுக்க முடியும், டிவைட் பண்ண முடியும், கரெக்டாக டிவைட் பண்ண, எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஷார்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சிக்மா எக்ஸ் ஒய் இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதுதான் இங்கே நியூமரேட்டரில் வரக்கூடிய இந்த லாஸ்ட்டாக என்ன காலம் வருதோ இந்த காலம் தான் மேலே வரும். அடுத்தது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர், அடுத்த காலம் என்ன? சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா ஒய் ஸ்கொயர். ஸோ இந்த மூணு காலமும் மட்டும்தான் இந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீ தெரிஞ்சிட்டீங்கன்னா உனக்கு அந்த ஃபார்முலா வந்து ஈஸியாக இருக்கும். பைலாட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நமக்கு எப்போ இந்த பாயிண்டில் வராமல் இந்த டிவைட் பண்ணுறது அரித்மெட்டிக் மீனை பொறுத்து தான் சம் இருக்குது. இந்த டிவைட் பண்ணி வர நம்பர் வந்து ஒரு முழு எண்ணா ஒரு ஹோல் நம்பராக கிடைச்சா இந்த ஷார்ட்டாக இருக்கிற சின்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அது இல்லாமல் பாயிண்ட் வச்சு வந்தது அப்படின்னா நம்ம உடனே அசியூம்டு மீன் மெத்தட் போயிடும், டீவியேஷன் மெத்தடுக்கு வந்துடும். அது உங்களுக்கு பெரிய ஃபார்முலா போன வீடியோவில் அது வந்து போட்டோம். இப்போ இங்கே இருக்கு, இங்கே என்ன வரும்? 178 பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்டு என்ன? 870 இல்லையா? ஸோ இந்த இடத்துல ரூட் வரும்னு நினைக்கிறேன், நான் ரூட்டை மாற்றிட்டேன். ஸோ 870 தென் ரூட் ஆஃப் 720. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி டைரெக்டாக போட்டுடலாம், 29.50 26.83. ஸோ திஸ் ஒன் 26.83 போட்டு இதனுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து 178.719.485. ஸோ இதில் வந்து கால்குலேஷன் அதை பார்த்து தான் நானும் போட்டிருக்கேன், ஏன்னா கால்குலேட்டர் வச்சு நானும் போட்டிருக்கேன். இதில் வந்து ஆன்சர் வந்து ஃபைனலில் ஆர் ஈக்குவல் டு 0.225 அப்படின்னு வருது. நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க வேண்டிய இடம் இந்த லாஸ்ட்டு த்ரீ காலம்ஸ் வந்து இல்லையா, இந்த த்ரீ காலம்ஸ் தான் இந்த ஃபார்முலாவில் வரும். எப்போ நம்ம எக்ஸ் பார் வந்து இதுதான் உங்களுக்கு மெயினாக இதுதான் பார்க்கணும், எக்ஸ் பார் ஹோல் நம்பராக வருதா, பாயிண்ட் எல்லாம் இல்லாமல், நோ பாயிண்ட் நம்பர், இங்கே வந்து பாயிண்டே இருக்கக்கூடாது. பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஷார்ட்டாக இருக்கிறது இந்த ஃபார்முலாவுக்கு போயிடும். இந்த ஃபார்முலா எப்படி எடுக்கணும்? இதுக்கு சிக்மா போட்டு எடுக்கிறேன், இதுக்கும் சிக்மா போட்டு எடுக்கிறேன், இதுக்கும் சிக்மா போட்டு எடுக்கணும். அப்புறம் இது எல்லாமே நீ கால்குலேட்டரில் செஞ்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த 9.1 சாப்டர் ஈவன் 9.2 ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சாப்டர். டெஃபினட்டாக உனக்கு வந்து அது எக்ஸாம்பிள் வந்து நீ ஈஸியாகவே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸும் ஒய்யும் வந்து நமக்கு இதுலேயே கொஸ்டின்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் இதை மட்டும் நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ தேங்க்யூ.